உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் ஜங்ஷன் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுது இதை தடுத்து நிறுத்தேன். நானும் பலமுறை பேசிக்கிட்டேன், நாங்கள் தான் பேசவே கூட போட்டுக்கிறாங்க. எதிர்த்து எதிர்த்து ஆட்டம் போடுறாரு, அப்படியே தங்கு புக்கில் ஆடுறாரு நீர்வளத்துறை அமைச்சர். பார்த்தீங்கல்ல, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்கள, அவர் பேசுறதெல்லாம் புதுசாக காட்டுலாங்க, நாங்கள் பேசுவது அப்பப்போ எடிட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள். இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தால் நான் அப்பொழுது நிறுத்தியிருக்கலாம், இவ்வளோ பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அரசு தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில் ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பது மத்திய அரசு ஏலமட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பிளாட்டினம் ஜங்ஷன் போன்ற அரிய வகை 20 கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியலில் கொண்டு வந்து கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்றர்கள், திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்றர்கள் இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதில் இந்த அரிய வகை 20 அரிய வகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டோம். அது மட்டுமல்ல, மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசுடைய அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2023 திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில், மேலூர் சட்டமன்றத்துக்குட்பட்ட பகுதியில், நாகிர்பட்டி என்ற கிராம பகுதியில் ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது. இதில் 3/10/2023 நீர்வளத்துறை அமைச்சர் ஜங்ஷன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். 2/11/2021 மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிலில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதமே எங்களுக்கு விவரம் தெரியாது. அந்த நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எழுதியிருக்கு எங்களுக்கு தெரியாது. அது ரெண்டுமே வெளியிடல. இப்போதான் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்ட பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கடிதத்தில் என்னென்னு சொன்னோம், ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது. 7/11/2021 இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும். ஆக பிப்ரவரி மாதத்திலிருந்து 11 மாதம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மாத காலம். இந்த 9 மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கார். இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற, மேலூர் பகுதியில் இருக்கின்ற, நாகிர்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தினாங்க. மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அது வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடித அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில், ஏன் நீங்க 10 மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்படும் வரை மாநில அரசிலிருந்து இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று வெளியிட்டார். அதைத்தான் நான் கேட்டேன், சட்டமன்றத்திலையும் கேட்டேன். இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தால் நான் அப்பொழுது நிறுத்தியிருக்கலாம், இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். ஆனால் அந்த மழுப்புலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்கிறேன். நான்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்திச்சு பேசினேன். அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாகர்பட்டியில ஜங்ஷன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து
பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம், அதையும் செய்ய தவறிவிட்டாங்க. இப்போ கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு நடத்திருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம். எதையுமே இந்த அரசு செய்ய தவறிவிட்டது அலட்சியத்தின் காரணமா, அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம், அது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாய்க்கர்பட்டி மற்றும் சுற்றுவட்டாட்ட கிராம மக்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அதிமுக ஆதரிச்சிருக்கேன். ஆரம்பத்திலிருந்தே உரிய நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணிட்டே வரோம்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் கொடுத்த பதிலை நீங்க எப்படி பாருங்க? எப்படி எதிர்ப்பு கொடுத்தாங்க? எதிர்ப்பு எங்க கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும். கொடுக்கின்ற இடம் நாடாளுமன்றம். அதுக்குத்தான தமிழ்நாட்டு மக்கள் 2023 இந்த சட்டம் கொண்டு வராங்க. இப்ப கொண்டாடல, 2023 நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற விதமாக பிளாட்டினம் டங்ஸ்டன் போன்ற அரிய வகை 20 கனிமங்கள் நாட்டில் வெட்டி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிம வள சட்ட திருத்தை கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கல? அவர்கள் 37 நாடாளுமன்றங்களா, 2038 நாடாளுமன்றங்கள், 2023 அப்போ எதிர்த்திருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது. அதை தவற விட்டுட்டாங்க. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் எதிர்ப்பு கொடுத்த எதிர்ப்பு பண்ணாங்க, இப்போ நான் கேள்விப்பட்டேன் பேசவே இல்லைங்கிறாங்க. 2023 இப்பொழுது மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்து வேறையாக இருக்குது. எனக்கு கிடைத்த தகவல் உண்மையாக பொய்யன்னு தெரியல. இப்போ நான் வரும்போது சொன்னாங்க 2023 இந்த கனிம வள கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலை என்று ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒரு சில அம்சங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நாடாளுமன்ற கடமை, அதை செய்ய தவறிட்டாங்களா? இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம். உடனே அதிமுக அரசாங்கம் என்னாச்சு? எங்களுடைய நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 37 நாடாளுமன்ற உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்தி வச்சோம் கூட்டணி இருக்கும் போது. மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற இடம் நாடாளுமன்றம். ஏன்னா நாடாளுமன்றத்தான் சட்டம் கொண்டாடுறாங்க, அங்க சட்டத்தை நிறைவேற்றிட்டா அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஏலத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதான் நாங்க சொல்றோம், நீங்க அப்பொழுது இந்த கடமை செய்ய தவறிவிட்டீங்கன்னு சொன்னாங்க. மாநில அரசு மாநில அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு மாநில அரசுடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனைக்கு இடம்ல. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் மதுரை மாவட்டம் மேலூர் நாய்க்கர்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் பள்ளி கோருகின்ற பொழுதே உடனடியாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காரு. அதுதான மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் சொல்றது, எக்ஸ் வலைதான் சொல்றாங்க, 10 காலமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கல, நாங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டாச்சு, இறுதி செய்யப்பட்டாச்சு, இப்போ நீங்க கேட்கறீங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கல்ல, இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்க. அலட்சியமா நடந்த காலத்துல இவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். அது நான் ஏற்கனவே சொல்லக்கூடாது, நான் ஏற்கனவே சார் நாடாளுமன்றம் சொல்லிட்டேன். ஏன்னா இதில் இப்போ எடுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு ஏதாவது ஏலத்தை அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக காலதாமசம் செய்யணும்னு சந்தேகம் ஏற்படுது மக்களுக்கு. ஏன்னா 10 காலம் ஒரு அரசாங்கம் கிடப்பில் போட்டிருக்கு, அந்த மக்கள் போராடியது காரணமாகத்தான் அதை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த அரசனுடைய தனி தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஐயப்பாடு எழுது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா டங்ஸ்டன் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுது இதை தடுத்து நிறுத்த எல்லாருக்குமே தெரியும். அதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நானும் பலமுறை பேசிக்கிட்டேன், நாங்க தான் பேசவே விட போட்டுக்கிறாங்கல்ல, எதிர்த்து எதிர்த்து ஆட்ட போடுறாரு, அப்படியே டக்கு புக்குல ஆடுறாரு. நீர்வளத்துறை அமைச்சர் பார்த்தீங்கல்ல, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்கள, அவர் பேசுறதெல்லாம் புதுசாக காட்டலாங்க, நாங்கள் பேசுவது அப்பப்போ எடிட் பண்ணியிருப்பாங்க. ஆக இதை அவர்கள் செய்த தவறை
மறைப்பதற்கு பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றாங்க. எங்க வருது அப்பப்ப எடிட் பண்ணிடுறாங்களே, உண்மை செய்தி மக்களுக்கு போய் சேர்றது இல்லை. இனிமேலாவது போய் உண்மை போய் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, நாங்க மதுரை மாவட்டம் மேலூர் நாகர்பட்டியில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகம் பத்திரிகையும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோளா வைக்கிறேன். தெளிவா சொல்லியிருக்கேன், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா தவிர முன்னேற்ற கழகம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.